ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை மன்ன நேர்லாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்ரம். இந்த 1658வது காலை மன்னாவுக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது, நம்முடைய சபைகளை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் மனம் திரும்பி நம்முடைய சபையில வந்து தேவனை ஆராதிக்க வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரத்தை நச்சித்து உள்ளே கொண்டு வருவாராக. இந்த 1658வது காலை மன்னா வார்த்தைக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது என்ன வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். ஆச்சரியமா இருக்கா? கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எப்படி இருப்பான் பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பாங்கிறத அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார், தம்முடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு பிதாவாக, தேவனாக, தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் நம்மை இந்த நாள் வரைக்கும், இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற வரைக்கும் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. விலகியாச்சு அப்படின்னா நமக்கு வருகிற துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே இந்த காலை மன்ன நேயர்களாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலக வைக்கிற இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டு அப்படின்னா நம்மளால அந்த வருகிற பிரச்சனையை நம்மளால சகித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து ஏன் அவங்க வந்து ஏன் பின்வாங்கி போறாங்க, எதுக்கு அவங்க கர்த்தரை விட்டு விலகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதே வசனத்துல ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் பார்க்கும்போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. ஒருத்தர் கர்த்தரை விட்டு விலகி போறான் அப்படின்னா அவன் முதலாவது மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பான். தன்னை ரட்சித்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பான். அவங்க எனக்கு அப்படி சொன்னாங்க, இவங்க எனக்கு இப்படி சொன்னாங்க, ஏன் கூட வா, நான் உனக்கு பெரிய ஆள் ஆக்கிறேன், நான் உனக்கு ஊழியத்தை கொடுத்துறேன், நான் உனக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன், நான் உனக்கு நல்ல லெவலுக்குள்ள கொண்டு போயிறேன்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்தவங்க யாரும் நேச்சுன்ன வரலாறு கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா அவர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவனுடைய இருதயம் அதப்பட்டிருக்கு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். அப்போ அவன் இருதயம் தான் கர்த்தரை விட்டு விலக செய்கிறது. இதை கேட்டு சொல்லப்படும் பத்திலா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அல்லேலூயா. ஐயா, நம்ம ரட்சித்த ஆண்டவர் இயேசுவை விட்டுட்டு எந்த மனுஷர் மேலையும் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லேலூயா. மனுஷர் மேல் நம்பிக்கை வச்சாச்சு அப்படின்னா அவன் நமக்கு படுகுழியை விட்டு விடுவான். வசனம் அவ்வாறு இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அதே அதிகார வசனத்தில், தன் புயபலமாக்கி, அதாவது மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, அதாவது தன்னுடைய சுய புத்தியில சாரது, தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. நான் நல்லா இருக்கேன், நான் இதையும் சாதிச்சிருவேன், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் சொல்லி
தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. ஐயா, கர்த்தர் மேலதாங்க நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒருபோதும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது, நம்முடைய மாம்சத்தையும் புயபலமாக்க கூடாது. சொல்லப்படுறீங்களா, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இதயம் உள்ளவன். அல்லேலூயா. அவ தன்னை நம்புறான், முதலாவது பார்க்கும்போது மனசை நம்புறான், ரெண்டாவது தன்னுடைய சாதுரியத்தை, தன்னுடைய மாம்சத்தை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், அங்கே கூப்பிடுறாங்க, இங்கே கூப்பிடுறாங்க, எல்லாம் என்னால் தான், என்னுடைய பலம், என்னுடைய மாம்சத்தில் உள்ள அந்த பலம், எனக்கு எல்லாம் தெரியும், இவங்க சொல்லி நான் கேட்க வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜோம் பண்ணுறேன். தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு யா நேபுகாத்ரேச்சர் பார்த்தீங்கன்னா அவன் தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன்னா கர்த்தர் உடனே அவன் நினைச்சாரு கீழே தள்ளினார். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். ஐயா, நம்ம ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அமைதியா இருந்தாச்சு அப்படின்னா, ஏற்ற நாள் வரும்போது, ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அவங்க எனக்கு வேலை வாங்கி தரட்டாங்க, நான் குவைத்துக்கு போறேன், இவங்க எனக்கு வேலை வாங்கி தர, சிங்கப்பூர் போறேன், இல்லை அங்க வர சொன்னாங்க, அவங்க எனக்கு ஊழியம் தர சொன்னாங்க, இவங்க பாட்டு பாட சான்ஸ் தர சொன்னாங்க, இவங்க பிரசங்கம் பண்ண சான்ஸ் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, அல்லேலூயா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. யா, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. அதே போல பார்க்கும்போது மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு உழக்கூடாது. அப்படி செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் கர்த்தரை விட்டு விலகிடுவான். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் தானாக அவனுக்கு உள்ள வந்துடும். அவன் யாராவ, அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் எப்படிப்பட்டவன், நம்ம மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல, இது கர்த்தரே சொல்றாரு. நீ ஒழுங்கா என் கூட இருக்கிறியா, என் கூட இரு, வேற எந்த மனுஷனும் நம்பாத, எந்த மாம்சமானதையும் புயபலமாக்கி கொள்ளாத, உனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி போடாத. ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற இடத்திலே ஒழுங்காக இருந்தா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுட்ட அப்படின்னா, அவர் உன்னை படிப்படியாக அவர் உன்னை உயர்த்தி கொண்டே வருவார். நம்ம உடனே உச்சத்துக்கு பறந்துடும் நினைச்சு அப்படின்னா போன வேதத்தை கீழே வந்துடுவான். அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த கேட்டகரிக்கும் உள்ள போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை உறுதியாய் நம்புறோமா, உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. சிலவங்க பார்த்தீங்கன்னா மனுஷரையும் நம்புவாங்க, தன் மாம்சமானதையும் நம்புவாங்க, தன்னுடைய மாம்ச புயபலத்தையும் நம்புவாங்க. அது சொல்லல, நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறேன், ரொம்ப நேரம் வேதத்தை வாசிக்கிறேன், ரொம்ப நேரம் முழங்கால நிற்கிறேன், எனக்கு நிறைய பிரசங்க வரலாறு தெரியும், நிறைய பிரசங்க கலை தெரியும், எனக்கு பாடல் கலை தெரியும், எனக்கு எல்லா கலையும் தெரிஞ்சு சொல்லலாம். அவனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் சபிக்கப்பட்ட கடவுள்னு சொல்லி அவரே சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை நல்லா இருக்கும்னு நினச்ச அப்படின்னா மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, உன்னையும் நம்பாத. அல்லேலூயா. ஆனால் வேறு சொல்லுகிறது, அதே எருமையா ஏழாம் அதிகாரத்தில் அதே பதினேழு ஏழு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயா, நீ அவரை நம்பிக்கையாக வச்சு கர்த்தர் நம்பிட்டா உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம், உனக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், நீ செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம் உண்டாகும். ஒருபோதும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளாதீங்க. அல்லேலூயா.
அவருடைய இருதயம் நம்ம இருதயம் எங்கே போயிருமா, ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கி போயிடும். ஆகினால கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்துக்காருங்க. நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் கீழே போயிடா பின்வாங்கிடக்கூடாது, நீங்கள் சபிக்கப்பட்ட லெவலில் போயிடக்கூடாது. அதனால கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வைத்து, எப்படி பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பு வச்சு தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம மேலே அன்பு வைத்தாரோ அதே போல தான் காலை முன்னா நேரலாகி உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதனால காலை முன்னா நேரலாகிய நீங்கள் ஒருபோதும் மனுஷ மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அல்லேலூயா. தன் மாம்சம் பலமான புயபலமாக்கி கொள்ளாதீங்க. உண்டாச்சு அப்படின்னா சரி, நம்ம கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சபைக்குள்ளாக இருப்பாங்க, ஆனால் அவங்க இருதய அளவில் எங்கே போயிடுவாங்க அப்படின்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. இருதயத்தில் அவங்க சபைக்குள்ளாக இருப்பாங்க, அவங்க சபைக்குள்ளாக ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இருதயம் எங்கே இருக்குமா, எகிப்தில் இருக்கும். மனுஷனையும் புயப்படுத்தி நம்பி கொண்டாச்சு அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகிற இருதயம், அவன் தான் சபிக்கப்பட்டவன். அவன் உள்ளதாக இருப்பான், நம்ம கூட சேர்ந்து வருவான், எல்லாம் செய்வான். அவன் இருந்து எங்கே இருக்குமா, எகிப்தில் இருக்கும். வசன வாசிக்க பார்க்கலாம் கடைசியாக. அப்போஸ்தல புஸ்தகம் 7 39 சொல்லப்பட்டிருக்கிறது, இவனுக்கு தம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பினார்கள். ஏன் கூடுதலாக இருக்கான், அவன் இருந்து எங்கே போயிட்டு, எகிப்துக்கு போயிட்டு உலகத்துக்குள்ள போயிட்டு நம்ம மனுஷனையோ தன் மாம்சத்தையோ நம்பியாச்சு அப்படின்னா நம்முடைய இருதயம் உலகத்துக்குள்ள போயிடும், எகிப்துக்குள்ள போயிடும், நம்ம விட்டு வந்த பாவத்தை தேடி போயிடும். ஆகினால கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. நீங்க அசைக்கப்படாமல் இருப்பீங்க, ஆண்டவர் இயேசுங்களை உயர்த்துவார். நீங்க கையின் சுற்று எல்லா வேலையிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் நமக்குள்ள கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் இருக்கவே கூடாது. நல்ல இருதயம் இருக்கணும். சரியா ஜோமனுமா ஆண்டு வேசமாக உயர்த்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே காலை முன்ன நேரலாக எங்களுக்குள்ள கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் எங்க யாருக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே மனுஷரையும் நம்பக்கூடாது, தங்கள் சொந்த மாம்ச பலனையும் நம்பக்கூடாது. கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரே உங்களை உறுதியாய் பற்றிக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார்.